நாமக்கல் அருகே கோவிலுக்கு சொந்தமான காணிக்கையை தனக்கு காணிக்கையாக்கி வருகிறார் பூசாரி ஒருவர். உண்டியல் மேல் உண்டியல் வைத்து நூதன முறையில் கொள்ளையடித்து வரும் பூசாரியை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பல நூதன திருட்டு சம்பவங்களை நாம் பார்த்திருப்போம். அதையெல்லாம் ஓவர்டேக் செய்து வினோத முறையில் கோவில் காணிக்கையை கொள்ளையடித்து வரும் பூசாரி ஒருவரின் வீடியோ தற்பொழுது ட்ரெண்டாகி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தொட்டிவலசு கிராமத்தில் அருள்மிகு கள்ளமலை பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் கோவில் பூசாரியாக ரமேஷ் என்பவர் இருந்து வருகிறார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பணிபுரியும் பூசாரிகளுக்கு மாதம் ஊதியத்தொகை மற்றும் பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது. கோவில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானவை. ஆனால் கள்ளமலை பெருமாள் கோவில் பூசாரி உண்டியல் காணிக்கையை நூதன முறையில் கொள்ளையடித்து வருகிறார். அரசு இலகா முத்திரையிட்ட உண்டியல் மீது உண்டியல் வைத்து மஞ்சள் துணி கட்டி திருட்டுத்தனமாக வசூல் செய்து வருகிறார் பூசாரி ரமேஷ். தற்பொழுது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது என்பதால் படு ஜோரான வசூல் வேட்டை நடக்கும் என்கிறார்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் உண்டியல் மேல் குடத்தை வைத்து காணிக்கையை கோவில் பூசாரி கபடிகரம் செய்யும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது.